ஒரு மேல்நிலையை நீர்த்தேக்க தொட்டி கட்ட வேண்டும். இரண்டாவது அந்த ஊராட்சி ஒன்றிய மருத்துவமனையை அது பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆசை. இந்த நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும், நீங்கள் அதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். துரிதமாக செயல்பட்டோம். நான் வந்தது மார்ச் மாதம் 31, இடையிலே சில மாதங்கள் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதங்களுக்குள்ளாக விரைந்து செயல்பட ஆரம்பித்து அவருடைய ஆசையிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிந்தது. இந்த நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக முயற்சி எடுத்து உடனடியாக துரிதமாக அவர்கள் நடவடிக்கை எடுத்தபடியினாலே அன்றைக்கு இருந்த முதலமைச்சருடைய அந்த கிரீன் பேராவால எழுதப்பட்டு இந்த நெல்லிக்குப்பம் பள்ளி அந்த ப்ரொபோசல்ல முதலிடம் பெற்றது. ஆகவே இது 1986 செப்டம்பர் மாதத்திலே இந்த பள்ளி தொடங்கப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ 36 ஆண்டுகள் ஆகிறது. 36 ஆண்டுகள் இதனுடைய அபரிமிதமான வளர்ச்சியை பார்க்கிற பொழுது உண்மையாகவே உள்ளம் வியக்கிறது. இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு மூலகர்த்தாவாக இருந்தவர் அருமையான சகோதரர் NSR அவர்கள். அவருடைய உழைப்பு என்றைக்குமே குறையாது. அவர்கள் கடைசி வரையில் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் 2006 இதே பள்ளியிலே நான் இருந்து ஓய்வுற்று பின்பாக என்னை அழைக்க வேண்டும் என்பதற்காகவே அப்பொழுது இருந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்றார்கள். நான் இல்லை, இனி நான் இறைப்பணி செய்வதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லி நான் அதற்கு பின்பு ஒரு சில உதவிகளை நான் செய்ய முற்பட்டேன். ஏனென்றால் நான் செங்கல்பட்டு இருக்கிறபடியினாலே டிஓஸ் ஆபீஸோட ட்ரெஷரியோட இன்னும் செங்கல்பட்டு நடத்த அதாவது செய்ய வேண்டிய சில பணிகளில் நான் உறுதுணையாக இருந்தேன். ஆகவே NSR அவர்கள் ஒரு லட்சிய புருஷன். இரண்டாவது அவர் ஒரு கொடைவள்ளல். நிறைய பேருக்கு நிறைய இருக்கும், கொடுக்கிறதுக்கு என்ன இருக்காது, மனசு இருக்காது. ஆமா, கொடுக்கிறதுக்கு மனசு இருக்காது. நான் வந்த பொழுது இந்த உங்களுக்கு எதிர்க்கே இருக்கிற இந்த கட்டடம் ஒரு ஓட்டு கட்டடமாக அதை தளம் ஓட்டி முன்பாக ஓடி இருந்த ஒரு கட்டடமாக இருந்தது. அது அவருடைய தாத்தா காலத்திலேயே கொடுக்கப்பட்டது. அதை அரசாங்க பள்ளியாக இது மாறினபடியினாலே அதை திருப்பூர் உள்ள அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் சென்று பதிவு செய்து